வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆர்கே நாராயண் எழுதின சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க இதுதான் ஆர்கே நாராயண் எழுதின முதல் சீரீஸ் ஆஃப் நாவல்ஸும் இதை வந்து அவர் பிரிட்டிஷ் இந்தியா இருந்த காலத்தில் எழுதின மாதிரியும் அவருடைய கற்பனை ஊரான மால்குடியில் நடக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு இது வந்து ஒரு மூணு புஸ்தகங்களாக வர ட்ரிலாகு இதோடய ரெண்டாவது மூணாவது புக்ஸ் வந்து பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸும் இங்கிலீஷ் டீச்சரும் இந்த நாவல் வந்து ஒரு பத்து வயசு ஸ்கூல் பையனை பற்றி அவன் பேர் சுவாமிநாதன் அவன் எப்படி வந்து அவனுடைய பள்ளியில் சேர ஒரு ராஜவன்ற பேருள்ள ஒரு பையனோட நெருக்கமாக பழக விரும்புகிறான்றதை பற்றி தான் அந்த கதை இது வந்து எப்படின்னா மால்குட்டி டே ஸ்கூல் டேஸ்னு அதுக்கப்புறம் ஒரு புக் எழுதினார் அதில் இன்னும் ரெண்டு கதைங்களை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணார் என்னென்னா சுவாமி ஃப்ரம் மால்குடி டேஸ் அதுக்கப்புறம் அண்டர் த பேண்ட் என் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் அவன் வந்து அவனுடைய அப்பா அம்மா பாட்டியோட மால்குடியில் இருக்கான் அவன் கொஞ்சம் ஒரு சோம்பேறியான கொஞ்சம் சின்ன பையன்தான் அவன் வந்து ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறான் அவனுடைய நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா சாமியல் ஷங்கர் சோமு அப்புறம் மணி அந்த சமயத்தில் தான் ராஜம்னு ஒரு பையன் வரான் அவன் ஒரு பணக்கார போலீஸ் சூப்ர்டோடைய பையன் அது வரைக்கும் வந்து சுவாமி தான் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்ப பாப்புலராக இருந்தான் ஆனால் ராஜம் வந்தோடனே எல்லாேருக்கும் ராஜம் ரொம்ப பிடிச்சிடுது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ரைவல்ரி இருந்தாலும் கூடி சீக்கிரமே சுவாமியும் ராஜமும் நல்ல நண்பர்களாயிட்றாங்க அந்த சமயத்தில் தான் என்ன ஆகுதுன்னா காந்தியோடைய ஒத்துழையாமை இயக்கத்தோட ஒரு பகுதியாக இவங்களோட ஊரில் ஒரு போராட்டம் வெடிக்குது சுவாமிநாதனும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறான் கலந்துக்கிட்டு போகிற வழியில் என்ன பண்ணிடுறான்னா அவனுடைய ஹெட் மாஸ்டர் வீட்டோடைய கதவை வந்து உடச்சிடுறான் அந்த போராட்டத்தை தடுக்கிறது வந்து ராஜபோட அப்பா தான் அவர் பயங்கரமாக வந்து கடுமையாக நடந்துக்கிட்டு அந்த போராட்டத்தை நிறுத்திடுறாரு ஆனால் வந்து அந்த ஹெட் மாஸ்டர் அவருடைய கதவுலாம் வேற இல்லையா அதனால இதில் யாரெல்லாம் வந்து கடந்துக்கிட்டாங்களோ அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள பயங்கரமாக தண்டிக்க போகிறேன்னு சொல்கிறத கேட்டுட்டு சுவாமி வந்து ஓடி போயிடுறான் ஆனால் வந்து விஷயம் எப்படியோ வந்து ஹெட் மாஸ்டருக்கு தெரிஞ்சுட்டு அவனை வந்து ஸ்கூல்லேருந்து வெளியில் அமைச்சிட்றாங்க அதனால் அவனோட பெற்றோர்கள் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கடுமையாக நடத்தக்கூடிய போர்ட் ஸ்கூலில் போய் சுவாமிநாதனை சேர்க்குறாங்க இந்த நேரத்தில் தான் ராஜ்மா சுவாமிநாதனை சேர்ந்து ஒரு கிரிக்கெட் கிளப் ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூல் அப்புறம் நாம வந்து கிரிக்கெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து அவங்களால மேட்ச் ஆட முடியும் ஆனால் என்ன ஆயிடுதுன்னா சுவாமி இப்போ படிக்கிற போர்டு ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு முன்னாடியெல்லாம் பசங்களை வெளியில் அனுப்ப மாட்டாங்க அதோட கொஞ்சம் தூரம்ன்றதுனால சுவாமிநாதனால் நேரத்துக்குள்ளே வந்து ப்ராக்டிஸ்லாம் கலந்துக்க முடியல இந்த நேரத்தில் தான் அவங்க ஒரு மேட்சையும் வந்து ஷெடியூல் பண்ணிடுறாங்க சுவாமிநாதன் போய் அவன் புது ஹெட் மாஸ்டர் ரொம்ப கெஞ்சி கேட்குறான் என்னை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்கன்னு ஆனால் ஹெட் மாஸ்டர் வந்து மறுத்துடுறாரு அதனால் சுவாமி என்ன பண்ணிடுறான்னா ஒரு டாக்டர்கிட்ட இருந்து ஒரு நோட் ஆஃப் ஆப்சன்ஸ் அதாவது லீவ் எடுக்கிறதுக்காக ஒரு லெட்டர் வாய்ந்து கொடுக்குறான் ஆனால் ஹெட் மாஸ்டர் வந்து இது பொய்யான இதுன்னு தெரிஞ்சுட்டு அவனை நல்லா அடிச்சுட்டு ஸ்கூலில் விட்டு வெளியில் அமைச்சு விட்றாரு இப்போ ரெண்டு ஸ்கூல்லேருந்து அவனை வெளியில் அமைச்சிருக்காங்க அதனால் நிச்சயமாக அப்பா வந்து ரொம்ப கோவப்படுவான்னு பயந்துடுறான் அந்த பயத்தில் அவன் என்ன பண்ணிடுறானா அந்த டவுனை விட்டு ஓடி போயிடுறான் ஓடி போயிட்டு எங்கே போகிறோன்னே தெரியாமல் தொலைஞ்சி போய் பசியில் வந்து கஷ்டப்படுறான் ஏண்டா ஓடி வந்தோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆயிடுது என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும்போது அவனோட அப்பாவும் வந்து அங்கே தேடின்னு இருக்காரு ஏன்னா பையன் காணணும்னு அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்லி தேடுறாரு ஒரு வண்டிக்காரர் தான் வந்து சுவாமிநாதனை கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட விட்டுறாரு சுவாமிநாதனுக்கு பஹடா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அதாவது கிரிக்கெட் மேட்சில் அவங்க தோற்று போயிட்டாங்கன்னு ராஜம்மா வந்து இனிமேலுக்கு சுவாமிநாதன் என் நண்பனே இல்லை அப்படின்னு நான் கேள்விப்படுறான் ரொம்ப வருத்தப்படுறான் ஆனால் என்ன செய்யுதுன்னு அவனுக்கு தெரியல ஒரு நாள் ராத்திரி சுவாமியோட ஃப்ரெண்டான மணி வந்து சொல்கிறான் ராஜமும் அவனோட குடும்பமும் வந்து வேறு ஊருக்கு போகிறாங்கன்னு அதனால் சுவாமி மறுநாள் வந்து காலையில் எழுந்துட்டு எப்படியாவது வந்து ராஜமுக்கு வந்து விடையும் கொடுக்கணும் அவன் நட்பையும் புதுப்பிக்கணுன்றதுனால ஸ்டேஷனுக்கு போகிறான் அவன் ராஜம் வந்து ரொம்ப விரும்பின ஒரு புஸ்தகமான ஹேண்ட்ஸ் கிறிஸ்டன் ஆண்டர்சன் ஃபேரி டெய்ல்ஸோட ஒரு காப்பி எடுத்துன்னு போய் அவனுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறான் இவள் அங்கே போகும்போதே ராஜம் இருக்கிற ட்ரெயின் வந்து நவற ஆரம்பிச்சிடுது அவன் ஆனால் அவன் வந்து கிஃப்டை கொடுத்துட்டு ட்ரெயின் நவுந்துக்கிட்டே இருக்கும் போது திரும்பி இந்த ஊருக்கு வருவியான்னு கேட்கும் போது ராஜம் ஏதோ பதில் சொல்கிறான் ஆனால் ட்ரெயினோட சத்தத்தில் சுவாமிநாதனுக்கு அவன் என்ன சொன்னான்னு புரியல சுவாமிநாதன் ட்ரெயின் அப்புறம் ஒவ்வொன்று அழுகுறான் அவனுக்கு புரியல அவன் யோசிச்சு பார்க்குறான் ராஜம் என்னை பற்றி எப்போயாவது திரும்பி நினச்சி பார்ப்பானா அப்படின்னு யோசிஞ்சுருக்கும் போதே இந்த நாவல் வந்து முடிஞ்சிடுது ரொம்ப அருமையான ஒரு கதை உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி